இதோட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன சின்ன வளைவு போட்டுக்கலாம். இதுக்கு கீழே ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஒரு இந்த நம்ம சேத்தம்ல ஒரு திலகம் மாதிரி அதுக்கு கீழே மூணு மூணு புள்ளி இருக்குது. இந்த மூணு புள்ளிய நம்ம ஒரு டிசைன் போடுவோம். இங்கேக்கும் இங்கேக்கும் ரெண்டு கம்பி கொண்டு வந்து இந்த நடு புள்ளிய இடையில வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கொண்டு வந்து இதை சேர்த்துடலாம். அந்த புள்ளி அங்கேயே இருக்கட்டும். அதே போல் ரெண்டு பக்கமும் ரெண்டு கோடு கொண்டு வந்து இந்த புள்ளிக்கு இடையில வச்சுட்டு நம்ம இதை சேர்க்குறோம். இப்போ இதுக்கு கீழே இதே மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கலாம். அதில் ஒரு ரவுண்டு அதுக்குள்ள ஒரு குட்டி ரவுண்ட். இப்போ இங்கே ஒரு மூணு புள்ளி இருக்குல்ல, இந்த ஒரு புள்ளி, இந்த ரெண்டு பக்கமும் ஒரு புள்ளி, அதுலேருந்து ஒரு சின்ன வளைவு எடுத்துகிட்டு வரலாம் வெளியில். இப்படி ஒன்று, இது வழிய இப்படி ஒன்று. இப்போ ஆறு பக்கமும் போட்டுட்டோம். இதுலேருந்து சின்ன ஒரு டிசைன் போடுவோம். கீழே ஒரு வி மாதிரி ஒரு ஷேப்பு. இதோட ரெண்டு சைட்லேயும்
இனி கலர் கொடுக்க வேண்டியதுதான். கோலம் போட்டுட்டோம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.